வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் தாங்க நம்ம வீடு வாங்க போகிறோம். ஃபஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகிறதும் பத்து இடம் பார்த்து செட் ஆகிறதும் அது நம்ம கையில் இல்லை, கார்டு பிளாஸில் தான் இருக்குது. எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறீங்க, என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து விசிட் பண்ணுங்கள். வேப்பமட்டுன்றது நம்மளோட நேட்டிவ் தான், நம்ம தங்கியிருக்க வீடு, நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பமட்டு தான். நம்ம பூர்வீகமான சொந்த ஊர்லேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள், தண்ணி நல்லாக்கம் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்குன்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு கடவுள் பண்ணித்தரலாம், நல்லபடியாக பண்ணி தரலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்திங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 900 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்க ஒரு அழகான சவுத் ஃபேசிங் 2 BHK கடை நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடு வந்து நம்ம ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு நீங்கள் நாளைக்கே கூடிய ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கீங்கன்ற யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியா இல்லை, உங்கள் வீட்டை வேக்கண்ட் லேண்ட் ஏதாச்சும் இருக்கா, நாங்கள் எங்களோட விருப்பப்படி எங்களோட பிளான்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் மாதிரி ஐடியாவில் இருக்கோன்ற கான்செப்ட்லையும் கேட்டிருக்காங்க. அந்த கான்செப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வேக்கண்ட் லேண்டும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய வீடுங்க வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து வேர்வை செஞ்சு சம்பாரித்த ஒரு காசில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், காலங்குழி எத்தனை அடி எடுக்கிறோம், பேஸ்மெண்ட் எத்தனை அடி போடுறோம், லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே A to Z லேண்ட்லேருந்து பை பண்ணி உங்களோட விருப்பப்படி பண்ணி தரதாலும் நம்ம பண்ணி தரலாம். வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 26 லேக்ஸில் இருந்துருக்கு, டபுள் பெட்ரூம் பார்த்திங்கன்னா 33லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட எல்லா ஃபேஸிங்லையுமே வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், வெஸ்ட் ஃபேஸிங், எல்லா ஃபேஸிங்லையுமே ஸ்டேஷன் நியர்பைலேருந்து உங்களுக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ், பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த கார்மல் பப்ளிக் ஸ்கூல், இந்த சேப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், இந்த எல்லா சர்க்கிளுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும், ஸ்டேஷனும் பக்கமாக வேணும். அந்த கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் டோட்டலாக 10 வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேசிங் வீடு பார்த்திங்கன்னா 752 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 ஸ்கொயர் ஃபீட் வரும். டபுள் பெட்ரூம் உள்ளே அட்டாச் பாத்ரூம் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா 4 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் அதில் 2 வீடு முடிஞ்சிடுச்சு, 2 வீடு வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சிங்கிள் பெட்ரூம் வேணால் 26 லேக்ஸ் பட்ஜெட்டில் 3 வீடு வந்து அவைலபிளாக இருக்குது. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ பார்த்துருக்கீங்களா, இதே சேம் மாடல் வீடு வந்து ஸ்டேஷன் உங்களுக்கு ஜஸ்ட் 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வேணும்னா அதோட பட்ஜெட் வந்து 43 லேக்ஸ் வரும். அது வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் ஒர்க் போயிட்டுருக்கு. வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.